ஆப்கானிஸ்தான்ல பஞ்சித் பள்ளத்தாக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பின்னாடி நிறைய வரலாற்று பின்னணிகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம போர் ஆயுதங்களும் சேமிக்கப்பட்ட ஒரு குடம், ஒரு குடோனாவும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்க இருக்க மக்களும் மனிதர்களும் ரொம்பவே போல்டானவங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க யாருமே வந்து எப்பவுமே வந்து தலை பணியாதவங்க அப்படின்ற மாதிரி பஞ்சித் பள்ளத்தாக்கு நிறைய ரகசியங்கள், நிறைய வந்து வரலாற்று பின்னணிகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியன் அப்படின்றவங்களும் பஞ்சித் பள்ளத்தாக்கில் நடந்த போர்களில் தோற்று போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ, பஞ்சித் பள்ளத்தாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. நம்ம இந்த வீடியோல பஞ்சித் பள்ளத்தாக்கை பத்தி பார்க்க போறோம். சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காபூல்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பஞ்சித் பள்ளத்தாக்கு இருக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்கு ஆப்கானிஸ்தான்லேயே இருக்க மிக பெரிய பள்ளத்தாக்கு அப்படின்னே சொல்லலாம். பள்ளத்தாக்கு அப்படின்னாலே நம்ம ஒரே ஒரு பள்ளத்தாக்கை தான் வந்து எதிர்பார்ப்போம். ஆனால் அதை சுற்றி 20க்கும் மேற்பட்ட துணை பள்ளத்தாக்குகள் இணைச்சு இருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கா வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லை, தாலிபன்ஸை எதிர்க்க 1000க்கும் மேற்பட்ட குழு, ஆயுத குழு வந்து அங்கே செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. பள்ளத்தாக்கு எப்பவும் இதாக இருக்கு. இப்போ ஏன் இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லைங்க, 1980 1990s கூட இந்த பள்ளத்தாக்கு திரும்பி நினைவுக்கூடுற அளவுக்கு பலவிதமான ஹிஸ்ட்ரியும் வரலாறும் இந்த பள்ளத்தாக்குள்ள புதஞ்சிருக்கு. சோவியத் யூனியன் செம்படை அப்படின்ற படை ரொம்பவே வந்து வலிமை வாய்ந்த படை. ஆனால் அந்த படையாலேயே இந்த NRF ஆயுத குழு வந்து தோற்கடிக்க முடியல. இது மட்டும் இல்லை, தாலிபன்ஸும் ஒரு தடவை இந்த பள்ளத்தாக்க கைப்பற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் கைப்பற்ற முடியாத ஒரு பள்ளத்தாக்கா தான் ரொம்ப நாளாக இது இருந்துச்சு. ஆனால் த ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தாலிபன்ஸ் இதை கொஞ்சம் நல்லா கைப்பற்றிட்டும் இருந்தாங்க. ஆனால் அவங்க கைப்பற்ற முயன்ற போது அவங்க ஒரு பெரும் தோல்வியை அடைஞ்சாங்க. சரிம்மா, அந்த பள்ளத்தாக்கு ஓகே, அந்த பள்ளத்தாக்கு இருக்குன்னு சொல்கிற அந்த பள்ளத்தாக்கு ஆப்கானிஸ்தானில் எப்படி மெயினாக எங்கே இருக்குது அப்படின்னு நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளத்தாக்கு ரொம்ப நீண்டு ஆழமான உயரமான தூசி நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காகவே தான் இருந்திருக்கு. இந்த பள்ளத்தாக்கு ஆப்கானிஸ்தானோட கேபிட்டலான காபூலில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு நார்த் வீஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது தான் இந்த பள்ளத்தாக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி மலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 அடி தூரத்துக்கு இந்த மலைகளும் ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுவும் காபூல்லேருந்து ஒரு தட்டையான ரோடு வழியாக போனோம் அப்படின்னா அதோட என்ட்ரன்ஸை நம்ம பார்த்துடலாம். இந்த பள்ளத்தாக்கோட தொடர்ச்சியில், அதாவது ஈஸ்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4400 பரப்பளவு கொண்ட ஒரு அஞ்சோமன் அப்படின்ற ஒரு மலையும் இருக்குது. அஞ்சோமன் அப்படின்ற ஒரு கணவா இருக்கு. இது வழியா இந்து குஷ் அப்படின்ற ஒரு மலைக்கும் போயிட்டு வரலாம். மகாபால் அலெக்சாண்டர் டெமிரிக்கன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நாடோடி அரசர்கள் கூட இது வழியா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இல்லை, அந்த பள்ளத்தாக்குல நீர்மிருத்திட்ட அணைகள், அதுக்கப்புறம் அந்த ரேடியோ வேவ்ஸோட பெரிய டவர்ஸ், பெரிய ரோட்ஸ், இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு உதவி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பக்ரோம் அப்படின்ற ஒரு படைத்தளம் இருக்குது. இது சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் உள்ளே இருக்க காலகட்டத்தில் கட்டி கொடுத்த ஒரு படைத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற சுமார் அங்கே எத்தனை பேர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எல்லாருக்குமே இருக்கும்ல, அதற்கான பதிலும் இருக்குது. பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் பேர் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அவங்க எல்லாமே வந்து தாஜித் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. ஆப்கானிஸ்தானில் இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருந்தாலும் முக்காவாசி பேர் தாஜித் அப்படின்ற ஒரு இனத்தை தான் சேர்ந்தவங்க. அங்கே இருக்க மக்கள் டாரி அப்படின்ற ஒரு மொழி தான் பேசுவாங்க. என்ன, அங்கே ஆப்கானிஸ்தானில் 1 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதில் தாஜித் இனத்தை சேர்ந்தவங்க தான் அதிக மக்கள் சொல்லலாம். என்ன தான் தாஜித் இனத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் அவங்க தாஜிஸ்தானில் இருக்க கல்ச்சரை பின்பற்ற
விரும்ப மாட்டாங்க அவங்க பின்பற்றக்கூடியது என்ன அப்படி பாத்தீங்கன்னா தன்னோட தாய் வீடான ஆப்கானிஸ்தான்ல இருக்க கல்ச்சர தான் வந்து அவங்க பின்பற்றிட்டும் இருக்காங்க அவங்க பின்பற்றத பெருமையாவும் நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அங்க இருக்க மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து தைரியமானவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா கடக்கக்கூடிய மக்கள் தான் அங்க இருக்க மக்கள் 2001ல தாலிபன்ஸ் பள்ளத்தாக்க ஐ மீன் காபூல கைப்பற்றது போது அந்த முயற்சியில தாலிபன்ஸ் தோத்ததற்கு ஒரு முக்கிய காரணமா வகிச்சது யார் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சித்ல இருக்க வீரர்கள் தான் சோ அதுக்கு அப்புறம் பஞ்சித் பள்ளத்தாக்கு ஒரு பெரிய மாகாணமா வந்து ஒரு சிறிய மாகாணமா ஆகப்பட்டுச்சு சோ இந்த முடிவு பல எதிர்ப்புகளையும் பல பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் அது உருவாக்கினாலும் 2000 ஆண்டுகள் அதாவது 2000 அந்த வருஷத்துல பஞ்சித் வீரர்களுக்கு நிறைய வலிமை இருந்துச்சு ஏன் அப்படி பாத்தீங்கன்னா 2000 அந்த ஆண்டுல காபூல மீண்டும் திரும்பி ஆப்கானிஸ்தான் கையில கொண்டு வரதுக்கு அவங்க பெரிய உதவியும் இருந்தாங்க சோ இதுக்கு அப்புறம் அங்க இருக்க நிறைய தலைவர்களுக்கு கவர்மெண்ட் மற்றும் மிலிட்டரியில ஒரு பெரிய பங்கும் வகிச்சாங்க சோ அங்க இருக்க அந்த கவர்னராவும் ஆளுநராவும் ஆனாங்க இப்போ ஆப்கானிஸ்தான்ல எப்படி அப்படி பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க உள்ளூர் இருக்க மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல சலுகைகள் பண்றதை விட மத்த எல்லாருக்குமே வந்து அகையும் அக்கறை காட்டணும் அப்படின்றத ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் போட்ட ரூல் ஆனா அங்க இருக்க அந்த தலைவர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை வந்து வழங்கப்பட்டதுன்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக நடந்த சண்டையில் கூட அந்த பஞ்சித் பள்ளத்தாக்கு ஒரு களஞ்சியமாக வழங்கிச்சு ஆயுத களஞ்சியமாக வந்து வழங்கிச்சு ஆனால் அங்கே இருக்க நிறைய போராளிகள் அங்கே இருக்க எல்லா வெப்பன்ஸையும் அந்த பஞ்சித் பள்ளத்தாக்கிலே விட்டுட்டு இந்த 20 வருடத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் என்னதான் அவங்க போயிட்டாலும் இன்னும் அந்த ஆயுதங்கள் அங்கே தான் இருக்குது ஆனால் இப்போ அந்த ஆயுதங்களை பயன்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபன்ஸ் தான் 1980ல 90ல பார்த்தீங்கன்னா அங்கே தலைவராக இருந்தது யார் அப்படின்னா அகமத் ஷா ஸோ அகமத் ஷா யார் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்றது தான் நம்ம இனிமேட்டுலாம் பார்க்க போகிறோம் மக்கள் ஜனநாயக கட்சி 1978ல ஜெயிச்ச பிறகு தான் சோவியத் யூனியன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கான்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க டைமில் அகமத் ஷா தான் வந்து பஞ்சித் பள்ளத்தாக்கோட தலைவராக இருந்தார் ஸோ அவர் தான் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருந்தார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்கு சோவியத் ஆப்கான் வார் அப்போ அகமத் ஷாவோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது ரொம்பவே அந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி முகமாகவே அவர் வந்து செயல்பட்டார் ஸோ அது மட்டும் இல்லை அகமத் ஷாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஒரு போல்டான பர்சன் கம்யூனிசமாக ரொம்பவே எதிர்க்கக்கூடிய ஒரு பர்சனும் கூட அது மட்டும் இல்லாமல் படித்தவர் ஃப்ரெஞ்சு மொழியை தெரிஞ்சவர் அவரை மக்கள் ரொம்பவே நேசிக்க ஆரம்பித்தாங்க ஈர்க்க ஆரம்பித்தாங்க அவரோட பேச்சு திறமையில் ஆனால் ஸோ ரஷ்யன் வீரர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை எதிர்க்கிறவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பர் இல்லாதவங்களும் ஆர்வம் கோளாறுகள் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரியாகவும் அவங்க பேசுறதும் வந்து ரொம்பவே ஆடாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் மக்கள் அவங்கள ரொம்ப வெறுத்தது மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அதனாலேயே அகமத் ஷா ரொம்பவே ஈர்க்கப்பட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இது மட்டும் இல்லை 2001ல் அமெரிக்காவில் நடந்த ட்வின் டவர்ஸ் தாக்குதல் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி அல்கொய்தா டெரரிஸ்டால கொல்லப்பட்டவர் தான் அகமத் ஷா ஸோ அதுக்கப்புறமா யார் தலைவரானா ஹமீத் கரசாயல் தான் தலைவர் ஆனார் ஆனால் அவர் தலைவர் ஆனதில் பல பேருக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது ஏன்னா அவர் பல பேர் போர் குற்றவாளின்னு சொன்னாங்க ஆகவும் அவர் மேலே மனித உரிமை சட்டம் கண்காணிப்பு அறிக்கை நடத்தினதாகவும் அதுக்குள்ளே அறிக்கையில் வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது அதனால தான் இதில் போர் குற்றவாளின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம வச்சிருந்து 85 அந்த காலத்தில் பஞ்சீர் பள்ளத்தாக்கில் அரை டசன் அளவுக்கு தாக்குதல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அந்த தாக்குதல் யாருக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சீர் பள்ளத்தாக்கில் இருக்க வீரருக்கும் சோவியத் யூனியனில் இருக்க அந்த வீரர்களுக்கும் இவங்க எல்லாருமே வந்து நார்த்து அந்த பகுதியிலிருந்து அடிக்க வந்தாங்க என்னதான் இவங்க வந்தாலும் பாறைகளுக்கு நடுவில் இருந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்பவே கதி கலங்கி போன நம்ம சோவியத் யூனியன் படை வீரர்கள் அங்கே இருக்க அவங்களோட ஆயுதங்கள் டேங்க்ஸ் எல்லாமே அந்த இடத்துல போட்டு அங்கேருந்து வெளியே ஏறினாங்க அப்படின்னே சொல்லப்படுது அது வந்து சோவியத் யூனியன் படைகளுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வியாகவே இருந்தது இன்றளவும் அந்த தோல்வி சொல்லப்பட்டதே தான் வந்துட்டுருக்கு ஸோ பஞ்சித்தில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு குழப்பமான சூழ்நிலை அகமத் ஷா இறந்ததுக்கு அப்புறம் இப்போது தலைவரை வகிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகரான அகமத் மஸ்ஜித் அவருக்கு இந்த ஒரு குழப்பமான சூழல் நீடிச்சு தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்ஸால் கைப்பற்றப்பட்ட ஒரு நாடு தான் இப்போ ஆப்கானிஸ்தான் ஸோ அந்த இடத்துல இப்போ இவர் தலைவராயிருக்காரு பஞ்சித் பள்ளத்தாக்கில் அப்படின்ற ஒரு நிறைய கிரிட்டிக்கலான விஷயத்தை தாண்டி வர வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ இவர் அப்பாவோட கொள்கைகள் எல்லாமே பின்பற்றி தான் வளர்ந்துட்டு இருக்காரு ஸோ இப்போ கரண்ட்டாக அங்கே இருக்க சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களும் லாஜிஸ்டிக்ஸும் இருக்குது ஆனால் அது குறைவாக தான் இருக்குது தாலிபன்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண வந்தாலும் தங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்கிறது
பல்ஜித் பள்ளத்தாக்கில் இருக்க வீரர்கள் அங்கே இருக்க லால் சிக்ஸ் குறைவாக இருக்குது. ஸோ அது குறைவாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்க நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ இதுதான் பர்ஜித் பள்ளத்தாக்கோட ஒரு சிறிய வரலாறு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே வித் மீ. நான் அவங்க கீர்த்தி. எனக்கு இப்போ தான் என் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதான் போட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக தெரியும். பை மக்களே, டாடா, குட் நைட்.